இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள உள்ள சகோதர சகோதரிகளே துய அண்ணாளின் அன்பு பிள்ளைகளே அன்பு பக்தர்களே கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கடவுளுடைய திட்டம் ஒருபோதும் பொய்த்து போகாது கடவுள் நமது வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் அல்லது அவர் செய்வார் என்று நினைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் எவராலும் தடுக்க முடியாது ஏன் சொல்லுகிறேன் என்ற ஆள் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திட்டம் அவர் எனக்கென முன்குறித்து வைத்த திட்டமெல்லாம் நிறைவேறுவதை ஒவ்வொரு நாளும் என் கண்கூடாய் நான் காண்கிறேன் அதை அனுபவிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் ஏதோ இந்த வருடம் இந்த திருவிழாவிற்கு ஏதோ ஒரு குருவானவர் அழைத்தார் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் அது அல்ல அவர் திட்டமிட்டதால் இந்த வருடம் இந்த திருவிழாவிற்கு நான் வர வேண்டும் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் உங்களை கட்டியிருக்கிற சாத்தானியுடைய செயல்கள் எல்லாம் அறுத்தறியப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் சுகப்படுத்தப்பட வேண்டுமவர் என்று அவர் இந்த வருடத்தில் அவர் திட்டமிட்டதால் என்னை அழைத்து வந்திருக்கிறார் நான் நேற்று ஒரு சாட்சியை சொன்னேன் நேற்று ஒரு சாட்சியத்தை சொன்னேன் எவ் எத்தனை ஆண்டுகளாக நான் இந்த பங்கை பற்றி கேள்விப்பட்டேன் என்று எத்தனையோ முறை ஃபாதர் அழைத்து வந்த அந்த சகோதரர்கள் இன்னுமாக நன்றாக ஞாபகம் இருக்கிறது அந்த நான்கு சகோதரர்கள் சாலமோன் டேவிட் இஸ்ராயேல் என்ற இந்த சிறுவர்கள் எத்தனையோ முறை என்னை அழைத்தார்கள் ஃபாதர் எங்கள் ஊருக்கு வாங்கள் என்று ஆனால் கடவுள் திட்டமிட்ட நாள்தான் இந்த இடத்திலே நான் வர வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியுமா நேற்றைய திருப்பலியை நேற்றைய திருப்பலியை சகோதரர் அவர்கள் அழகாக அவர்கள் வடிவமைத்து அழகாக அவர் ரெக்கார்டு செய்து எடிட் பண்ணி அனுப்பியிருந்தார் அதை என்னுடைய நான் குழுக்களுக்கு அனுப்பியிருந்தேன் பல மக்களுக்கு அந்த திருப்பலியை நான் அனுப்பியிருந்தேன் அதை பார்த்த ஒரு சகோதரி அந்த சகோதரி மைசூரை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர் பெங்களூரில் திருமணமாகி பெங்களூரில் இருக்கிறார் அவருடைய பெயர் சலோமி அந்த சகோதரிக்கு நான் அனுப்பி இருந்தேன் எனவே குரூப்பில் அனுப்பப்பட்ட அந்த அந்த திருப்பலியை அந்த சகோதரி பார்த்துவிட்டு எனக்கு உடனடியாக ஒரு மெசேஜ் அனுப்பினார்கள் ஃபாதர் மூன்று வருடங்களாக கடந்த மூன்று வருடங்களாக இந்த இந்த சந்தனபாளையம் என்ற ஆலயத்திற்கு நீங்கள் தியானம் கொடுக்க வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உங்களை நாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் ஏற்கனவே ஏற்கனவே எனக்கு என்னுடைய தியானங்கள் எல்லாம் புக்காகிவிட்டது என்று நீங்கள் மூன்று முறையும் மூன்று வருடங்களாக சொன்னீர்கள் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மூன்று வருடங்கள் இந்த இந்த சந்தனபாளையிலே தியானம் கொடுக்க வேண்டும் தவக்காலத்திலே தியானம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கேட்ட பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை காரணம் உங்களை மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக புக்கு செய்து விட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கிறது மூன்று வருடங்களாக நாங்கள் நினைத்ததை கடவுள் இப்பொழுது நிறைவேற்றி இருக்கிறார் ஏதோ நான் விரும்பியோ அல்லது யாரோ ஒரு அழைத்தோ இல்லை கடவுள் திட்டமிட்டபடியே அவர் நினைத்ததால் அவர் என்னை அழைத்ததால் இந்த வருடம் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் அவன் முன்குறித்து வைத்ததால் நான் வந்திருக்கிறேன் கடவுளின் திட்டம் ஒருபோதும் போகாது உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களுக்கென உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிற திட்டம் ஒருபோதும் பொய்த்து போகாது எனவேதான் திருப்பாடல் முப்பத்தி எட்டு எட்டாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நீர் வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பவர் விசுவாசத்தோடு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் எனக்கென திட்டமிட்டதை எனக்கென வாக்களித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு மாறாதவர் எனக்கு முன்குறித்ததை அவர் செய்து முடிப்பார் இத்தனை ஆண்டுகளாக ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காமல் இருந்திருக்கலாம் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அல்லது ஜபித்து ஜபித்து நீங்கள் காத்திருந்து காத்திருந்து நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவுடைய திருப்பீடத்தின் முன்னிலையிலே அவர் திருநாமத்திலே சொல்கிறேன் அது இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரைஸ் லோலில் ால் நான் நேற்று சொன்ன இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்தார்கள் அழுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எனவே எனவே எஸ்ரா என்ற எஸ்ரா என்ற குருவானவர் என்ன செய்கிறார் தெரியுமா சட்ட வல்லுனர் மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டுகிறார் எஸ்ரா என்ற சட்ட வல்லுனர் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறார் ஒன்று கூட்டி ஒரு மேடையின் மேலே அவர் நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வாசிக்கிறார் கடவுளுடைய திருச்சட்டத்தை வாசிக்கிறார் அப்படி கடவுளின் திருச்சட்டத்தை வாசித்த பொழுது மக்கள் எல்லோரும் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் நம் ஆண்டவருக்கு எதிராய் நமக்கு இத்தனை காரியங்களை செய்த நமது வாழ்க்கையிலே இத்தனை வல்ல செயல்களை செய்த நம் ஆண்டவரை நாம் மறந்துவிட்டு வாழ்ந்து விட்டோமே அவருக்கு எதிராய் நாம் பாவம் செய்து வாழ்ந்து விட்டோமே என்று கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் அவர்கள் பாவ வாழ்க்கையை நினைத்தவர்களாய் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் அப்பொழுது அப்பொழுது எஸ்ரா என்ற அந்த சட்ட வல்லுனரும் குருவானவர் சொல்லுகிறார் நீங்கள் அழ வேண்டாம் நீங்கள் புலம்ப வேண்டாம் கடவுளின் வார்த்தையை கேட்டிருக்கிறீர்களே அந்த வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்கு நலத்தை தரும் நீங்கள் மகிழ்வோடு செல்லுங்கள் நீங்கள் மகிழ்வோடு செல்லுங்கள் அந்த மகிழ்வு தான் உங்களுக்கு வலிமை என்று சொன்னவுடன் மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் தெரியுமா இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆமேன் 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 என்று சொல்லுகிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க இரண்டு கரங்களை உயர்த்தி என்ன சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னார்கள்னு சொன்னேன் இரண்டு கரங்களை ரொம்ப பேர் ரெண்டு கரங்களை உயர்த்தி தான் பாதி பேர் பரவாயில்லையே ஒரு ரெண்டு கரம் உயர்த்ததுன்னா சந்திரன் வலயத்தில் இப்படியா தெரியாமல் போச்சே எனக்கெல்லாம் ரெண்டு கரம்னா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்கப்பா இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க கரம் கை இருக்கவங்க மட்டும் கையில் என்ன பிரச்சனை இல்லை கையை யாராவது வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்லை நான் உங்களுக்காக ஜபிச்சுக்கிறேன் திரும்பி போகும்போது கை பத்திரமா இருக்கணும்னு யாராவது கை கொண்டு வந்துருக்குறா ஃபாரை நாங்கள் பைய தான் ஃபாதர் கொண்டு வருவோம் கையெல்லாமல் கொண்டு வருவோம் பரவாயில்ல எல்லாருக்கும் கை இருக்குது பேருக்கு ஒரு கை தான் இருக்குது இன்னொரு கையை காணம ரெண்டு கை இருக்கா உங்கள் உயிர்த்துங்க ப்ரைஸ் லான் ஹாலே லூயா ஆமீன் 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 நீங்கள் விசுவசித்தது உங்கள் வாழ்க்கை நடக்கும் ப்ரைசலான் ஹாலே லூயா ஹாலே லூயா எனவே தான் அவர்களுடைய அவருடைய கை எப்பொழுதும் உயர்ந்து இருந்தது அவர்கள் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய மதில் சுவரை கட்டுகிறார்கள் தங்களுடைய மதில் சுவரை கட்டுகிறார்கள் அவர்கள் கட்டிவிட்டு போவார்கள் உடனே உடனே எதிரிகள் அதை இடித்து போடுவார்கள் அவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை எனவே எனவே நெகேமியா என்ற ஆளுநரும் இந்த சட்ட வல்லுநரும் குருவுமான எஸ்ரா என்ன செய்கிறார்கள் தெரியுமா இஸ்ராயல் மக்களிடையே அவர்கள் ஒரு கையில இறைவனுடைய திருச்சட்டத்தையும் இன்னொரு கையிலே வாழையும் ஏந்தி ஒரு கையிலே போர் இன்னொரு கையிலே கடவுளுடைய திருச்சட்டத்தை கடவுளுடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்து அவர்கள் மகிழ்ச்சுவரை கட்டினார்கள் எவரும் அவர்களை எதிர்த்து இருக்க முடியவில்லை கடவுளுடைய வார்த்தைகளை நமது உள்ளத்தில நமது இதயத்தில் நாம் சுமப்பது மட்டுமல்ல நமது கரங்களிலே சுமக்க வேண்டும் இந்த பைபிளை நீங்கள் தூக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களை தூக்கி வைத்திருப்பார் பிரைஸ்லாட் எல்லார்டையும் பைபிள் இருக்குதா எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்குதா பரவாயில்ல தலையாட்டுறீங்களே பைபிள் இருக்குதா அப்போ ஒருத்தர் கையிலையும் பைபிளை காணமே லூயா சாமி பைபிளை தூக்கிட்டு போனால் அது வேறு மாதிரி சொல்லிடுவாங்க அப்படித்தானே ஆண்டவரை தூக்கி பாருங்கள் இந்த இறை வார்த்தையை நீங்கள் தூக்கி பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை உங்கள் தொழிலை அவர் தூக்கி வைத்திருப்பார் பிரைஸ் லார்ட் ஆலை லூயா அதனால் இன்னைக்கு திருப்பலி முடிந்து போய் தயசை தேடி பாருங்கள் பைபிள் எங்கே இருக்குது ஏதாவது தூசி சிகிச்சை பட்டிருந்ததுன்னா தொடச்சி சரியா கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கொண்டு வாங்க சரியா பிரைஸ்லாட் ஆலை லூயா ஆக கடவுளின் வார்த்தை அவர் வாக்கு மாறாதவர் எனவேதான் எனவேதான் எவ்விருக்கிறது திருமடல் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் அவர் நம்பிக்கைக்குரியவர் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் எனவே அவரிடத்தில் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அவரை அணுகிச் செல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருப்பது இன்று நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பது நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை அணுகிச் செல்லுங்கள் ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேற்று நான் யோபு வாழ்க்கையை பற்றி சொன்னேன் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டில் என்ன சொல்கிறார் தெரியுமா யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டில் அவர் சொல்கிறார் அத்தனை அத்தனை வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் நோயிலும் அவமானத்திலும் தெருவிலுமே தூக்கி எறியப்பட்ட யோபு எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு முன்குறித்து வைத்திருப்பதை அவர் எனக்கென முன்குறித்து வைத்திருப்பதை எந்த மனிதரும் தடுத்து விட முடியாது உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் எவரும் தடுத்து விட முடியாது எவரும் தடுத்து விட முடியாது நான் எனது மைனர் செமினரி படித்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு பங்கிற்காக ஒரு மாத பயிற்சிக்காக அனுப்பப்பட்டேன் ஒரு புதிய இடம் அந்த இடத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது எனவே அந்த கிராமத்திற்கு அந்த கிராமத்திற்கு கடைசியாக ஒன்பது மணிக்குத்தான் பஸ் எனக்கு தெளிவாக சொல்லி அனுப்பினார்கள் எனக்கு தெளிவாக சொல்லி ஒன்பது மணிக்கு மேல் அங்கு சென்று விட்டால் ஒரு நாள் வரை அங்கு அந்த பஸ் ஸ்டாண்டிலே இருக்க வேண்டும் எனவே தங்குவதற்கு இடமோ எங்கும் கிடைக்காது எனவே நீங்கள் சென்று விடுங்கள் என்று நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி நான் ஒன்பது மணி பஸ்ஸை பிடித்து விட்டேன் ஒரு மூ நாற்பத்தி ஐந்து மணி நேர டிராவல் அது எனவே காலையிலிருந்து பயணம் செய்தால் அழுப்பு ஒரு தாத்தா சொல்லிட்டேன் தாத்தா எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் போக வேண்டிய இடத்தை சொன்னார் நான் சொன்னேன் நான் போக வேண்டிய இடத்தை சொன்னேன் அப்பொழுது அவரிடம் சொன்னேன் தாத்தா உங்களுக்கு முன்னாடி நான் இறங்கணும் எனக்கு டயர்டாக்கு தூக்க வருது நான் தூங்கிடுறேன் தயவு செய்து அந்த இடம் வந்தால் என்னை எழுப்பி விட்டுருங்க இறக்கி விட்டுருங்க எனக்கு அந்த இடம் தெரியாது ஏனென்றால் மொத்தமாக இருட்டு அதே போல் நான் சொன்னேன் சார் எனக்கு அந்த இடம் தெரியாது முதல் முதலாக வருகிறேன் எனவே இறக்கி விடுங்கள் என்று நான் நன்றாக தூங்கிவிட்டேன் நன்றாக தூங்கிவிட்டேன் திடீரென்று பார்த்தால் திடீரென்று பார்த்தால் ஒரு ஏற்றத்திலே பஸ் ஏறி குலுங்கி நிற்கிறது நான் முழித்து விட்டேன் முழித்து விட்டேன் முடித்து விட்டு பார்த்தா இந்த தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு பயம் தாத்தா எழுப்பி தாத்தா இது எந்த ஊர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏ தம்பி நீ இறங்க வேண்டிய ஊர் தான்ப்பா இறங்குப்பா இன்னும் இறங்கலையா பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிருச்சு அப்படின்னு அடுத்த ஹம்ப் அடுத்த அந்த ஹம்பு வருவதற்கு முன்னாடி நான் அந்த இறக்கத்தில் இறங்க வேண்டும் இறக்கத்தில் இறங்க வேண்டும் சொல்கிற சார் ரூபாடுங்க சார் அப்படின்ட்டு ஏன்னா அவர் ஏற்றி இறக்குகிறார் ஸ்லோவாக வண்டி போகிறது நான் இறங்குவதற்கு நான் நான் இறங்க போகிறேன் ஒருவர் என்னை பிடித்து உள்ளே இழுத்தார் எனக்கு பயங்கரமான கோபம் யோ நான் இறங்கணும்ப்பா யார்ப்பா பிடித்து இழுத்தது என்று நான் திரும்பி பார்க்கிறேன் எல்லோரும் நித்திரையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் இழுத்தது என்று எனக்கு தெரியவில்லை திரும்பி விட்டு நான் திரும்புகிறேன் நான் இறங்க வேண்டிய அந்த இடத்துல வேகமாக ஒரு லாரி ஒரு லாரி கடந்து சென்றது ஒருவேளை நான் இறங்கி இருந்தால் அந்த லாரியிலே அடிவிட்டு அன்று நான் பவுடர் ஆகியிருப்பேன் என்று நீங்கள் என்னை பார்த்திருக்க முடியாது ப்ரைஸ்லாட் ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா ஏன் சொல்கிறேன் என்றால் கடவுள் கடவுள் எனக்கென ஒரு திட்டம் வைத்திருந்தார் கடவுள் எனக்கென ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தை வரை அப்படி சொன்னார் யோசுவாவிடம் இதோ உனக்கு நான் வகுத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வரை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விழ மாட்டேன் கடவுள் நம் வாழ்க்கையிலே திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்ப வேண்டும் விசுவசிக்க வேண்டும் அது நிறைவேறுகிற வரை அது நிறைவேறுகிற வரை ஒருபோதும் ஒருபோதும் அந்த திட்டம் நமது வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படாது காலங்கள் போகலாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தூய் அண்ணால் சுவக்கியினைப் போல ஜெபத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் காத்திருந்து பாருங்கள் ஜெபத்திலே காத்திருந்து பாருங்கள் இறை நம்பிக்கையோடு காத்திருந்து பாருங்கள் நமது புனிதை நமது பாதுகாவலி தூய் அண்ணாலைப் போல நாமும் கடவுளின் திட்டத்தை கடவுள் நமக்கென முன்குறித்து வைத்ததை நாமும் பெற்றுக்கொள்வோம் அவர்கள் விண்ணக குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள் இறை மகனை பெற்றெடுக்கின்ற அந்த தூய தாயை தங்களுடைய பிள்ளையாய் பெற்றுக்கொண்டார்கள் எனவே காத்திருந்து பாருங்கள் காத்திருந்து பாருங்கள் ஜபத்திலே காத்திருக்க வேண்டும் இறை நம்பிக்கையிலே காத்திருக்க வேண்டும் காத்திருத்தல் என்பது ஏதோ காத்திருக்க வேண்டும் விசுவாசம் என்பது ஏதோ ஒரு குருட்டுத்தனமானது அல்ல நோவாவை பற்றி நான் வாசிக்கிறோம் தொடக்க நூலில் ஏழாவது அதிகாரத்தில் நோவாவை பற்றி வாசிக்கிறோம் நோவா ஆண்டவர் நீதிமான் என்று கருதினார் விசுவாசம் உள்ள நீதிமான் என்று கருதினார் ஏன் தெரியுமா தான் கேள்விப்படாததை அவர் நம்பினார் நோவா காலத்திற்கு முன்பாக அவர் மலையை பார்த்ததில்லை மலையை பார்த்ததில்லை ஆண்டவர் சொல்கிறார் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் பெரும் வெள்ளம் வரும் அவர் வெள்ளத்தை பார்த்ததில்லை மழையை பார்த்ததில்லை மழை என்றால் என்னவென்று தெரியாது வெள்ளம் என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் அவர் நம்பினார் தெரியாத ஒன்றை குறித்து அவர் நம்பினார் எனவே ஆண்டவர் சொல்றாரு வெள்ளம் வரப்போது ஒரு பெட்டகத்தை கட்டு என்று சொல்கிறார் நம்பினார் கட்டினார் ஆக நாம் கேள்விப்படாதது நாம் நினைக்காதது நடக்கும் என்று நம்ப வேண்டும் நடக்கும் என்று நம்ப வேண்டும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய இதயத்துல கையை வைங்க ஏசப்பா இத்தனை ஆண்டுகளாக இது நடக்காது இது இனிமே சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு காரியத்தை ஏதாவது யாராவது நினைச்சு வந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க உங்களுடைய இதயத்தில் கை வைத்து நிச்சயமாக நான் காத்திருப்புகின்ற நன்மை நான் எதிர்பார்த்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்னை தேடி வரும் நான் விசுவசிக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்திற்கு பலனை தருவார் அதுதான் நம்பிக்கை காணாத ஒன்றை கேள்விப்படாத ஒன்றை நம்புவது அபிரகாம் வாழ்க்கையை பாருங்க பனிரெண்டாவது அதிகாரம் தொடக்க நூல் பனிரெண்டுல வாசிக்கிறோம் அபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றுகிறார் தோன்றி சொல்றாரு அபிரகாம் அபிரகாம் உனக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன் நீ பல இனங்களுக்கு தந்தையாவாய் உன் வழியாய் உன் வழியாய் அரசுகள் தோன்றும் உன் இனம் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும் எண்ணிலடங்காத ஒரு இனத்தை உள்ளமிருந்து உருவாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு எத்தனை வயசுல தெரியுமா எத்தனை வயசுல தெரியுமா யாருக்காவது தெரியுமா சாமி நீ ஏதாவது சொல்லிட்டு போ சாமி பைபிள் தயசது கேள்வி கேட்காத சாமி அப்படி ஆமா என்ன கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு அது ஒண்ணுதான் தான் என்னன்னாலும் கேட்கலாம் பைபிள் மட்டும் கேள்வி கேட்டக்கூடாது ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்த பொழுது எழுபத்தி ஐந்து வயதிலே சொல்கிறார் நீ இந்த நாட்டை விட்டு போ நான் சொல்லுகிற நாட்டுக்கு போ நம்மன்னா ஏற்கனவே நடக்க முடியல கம்ப ஊனிக்கிட்டு இருக்கிற வயசான காலத்தில் பண்ற சொன்னார் இந்த ஊரை விட்டுட்டு போ நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஏதோ கொடுக்குற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு என்று அவர் சொல்லவில்லை நம்பினார் நம்பினார் எழுபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் புறப்பட்டார் புறப்பட்டு போனார் அவர் வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனார் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் ஆண்டவர் ஐந்து வயதிலே ஆபிரகம் காலங்கள் போனது காலங்கள் போனது நம்புறாரு வருகிறார் வந்து ஆபிரகாம் உனக்கு என்ன வேண்டும் சொல்றாரு எனக்கு ஒரு சந்ததி இல்லை எனக்கு ஒரு மகன் இல்லை எனக்கு ஒரு மகன் இல்லை எனக்கு பின் ஏதோ ஒரு அடிமையின் மகன் ஒரு அடிமையின் மகன் என் சந்ததியை ஆள போகிறானே என் இனத்தை ஆள போகிறானே எனக்கு ஒரு மகன் இல்லையே என்று ஆண்டவரிடம் ஆபிரகாம் முறையிடுகிறார் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாரு ஆபிரகாம் ஆபிரகாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் ஆனால் ஆபிரகாமுக்கு ஒருத்தர் ஆண்டவர் கொடுத்திருந்தார் சாராய் என்ற பெண்ணை சாராய் என்ற பெண்ணை கொடுத்திருந்தாரு ஒரு சில வேலைகளில் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் நம்ம என்ன செய்வோம் அந்த திட்டத்தை அந்த திட்டம் நிறைவேறாத பொழுது பொழுது நாம் கேட்கப்படாத இந்த உலகத்தின் அடிப்படையிலே சிந்திப்போம் இந்த உலகம் காட்டுகிற வழியிலே நாம் சிந்திப்போம் அதைத்தான் சாராய் செய்தால் சாராய்ச்சாள் சொல்றா உங்களுக்கு வயசாயிடுச்சு உங்களுக்கு வயதாகி விட்டது எனக்கும் வயதாகி விட்டது குழந்தை பிறக்கின்ற அந்த பேரு எனக்கு நின்று விட்டது எனக்கு நின்று விட்டது நான் கிழவி என்று சொல்றா சொல்லிட்டு அப்ப கடவுள் ஒரு வார்த்தை சொன்னாரே கடவுள் உனக்கு மகன் பிறக்கும் என்று சொன்னாரே என்று அவள் சிந்தித்து விட்டு அப்ப கடவுள் இப்படி சொல்லியிருப்பாரோ என்று அவள் நினைத்து இந்த உலகத்தின்படி சிந்திக்கிறாள் உலக ஞானத்தின்படி உலக அறிவின்படி உலக ஆன்சரை உலக பதிலை அவள் தேடி அப்ப ஆபிரகாம் உங்களுக்கு மகன் தானே வேணும் கடவுள் நமக்கு பிள்ளை தானே கொடுக்க சொன்னாரு இந்தா என்னுடைய வேலைக்காரியை உன் மனைவியாய் கொடுக்கிறேன் அவள் வழியாய் பிள்ளை பெற்றுக்கொள் நாம் கடவுள் நமக்கு திட்டமிட்டதை கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அந்த மாபெரும் திட்டத்தை பெற வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனைவி காத்திருக்காமல் ஆபிரகாமும் ஏதோ ஒரு விதத்தில் காத்திருக்காமல் அந்த வேலைக்கார பெண் ஆகிய ஆகாரிடமிருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் கொண்டால் ஆகாரிடமிருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் அங்குதான் ஆரம்பமாகிறது ஆண்டவர் மீண்டும் சந்திக்க வருகிறார் ஆபிரகாமிடம் மீண்டும் சந்திக்க வருகிறார் ஆபிரகாம் உனக்கு என்ன குறை என்றால் ஆபிரகாமிடம் இருந்து ஆகாருக்கு பிறந்த அந்த இஸ்மாயேல் என்ற அந்த சிறு பையனை சாராய் விரட்டி விடுகிறாள் எனவே ஆபிரகாமுக்கு ஒரு சோகம் எனக்கு கிடைத்த மகன் இல்லையே அவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆண்டவர் சந்திக்கிற பொழுது ஆண்டவிடம் கேட்கிறார் அவர் சொல்றார் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் உனக்கு பிறக்கிற மகன் வழியாய் உன் சந்ததியை நான் பெருக்குவேன் அவன் வழியாய் பன்னீர் இளவரசர்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் குனிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள என்ன சொல்றாரு தெரியுமா நூறு வயசு ஒரு கிழவனுக்கு தொண்ணூறு வயசு கிளவிக்கா அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஆண்டவர் என்ன செஞ்சுமா ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா அவரை விழுத்து வெளியே தூக்கி எறிகிறார் ஒரு ஒரு சில நேரங்களில் கடவுள் உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி வெளியே எறிந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவர் அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருந்து அந்த முகட்டையே பார்த்து கொண்டிருந்தார் இந்த சன்னல்களையே பார்த்து கொண்டிருந்தார் எனவே ஆண்டவர் ஆபிரகாமை வெளியிலே தூக்கி வர வைக்கிறார் வெளியில இழுத்து வருகிறார் ஆண்டவர் இழுத்து வந்து சொல்றாரு ஆபிரகா மேலே பார் மேலே பார் ஆபிரகாம் முடிந்தால் எண்ணிப்பார் நீ பார்க்கிற இந்த நட்சத்திரங்களை முடிந்தால் எண்ணிப்பார் அந்த அளவுக்கு உன் சந்ததி பெருக செய்வேன் அடுத்து சொல்றாரு கீழே குனிஞ்சு பாரு நீ நிற்கிற நிலத்தை பார் முடிந்தால் நீ இந்த மணல்களை எண்ணிப்பார் இந்த மணல்களை போல உன் சந்ததி பெருக செய்வேன் அப்ப ஒவ்வொரு முறையும் மேலே பார்க்கிற பொழுது அவருக்கு என்ன தோன்ற வேண்டும் கடவுள் என் சந்ததியை பெருக்குவார் 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 ஒவ்வொரு முறையும் அவர் கால்கள் கீழே படுகின்ற பொழுது அவர் குடிகின்ற பொழுது அவருக்கு நினைவுக்கு வர வேண்டும் கடவுளுடைய திட்டம் நினைவிற்கு வர வேண்டும்

கடவுள் ஒரு திட்டத்தை அவர் திட்டமின்றி எந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வதில்லை எந்த காரியத்தையும் செய்வதில்லை ஆக ஆண்டவர் ஆபிரகாமிடம் கேட்கிறார் ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் உன் பெயர் ஆபிராம் ஆபிராம் இல்லை பிள்ளை அல்லவன் பிள்ளை இல்லாதவன் என்பது உன் பெயர் அல்ல உன்னால் எதுவும் உன்னால் எதுவும் பெற முடியாது என்ற பெயர் அல்ல உன்னுடைய பெயர் ஆபிராம் இல்லை உன்னுடைய பெயர் ஆபிரகாம் நீ பல இனத்தின் தந்தை என்று பெயரை மாற்றுகிறார் ப்ரீசலோட் ஆலை லுய்யா அன்னைக்கு நம்மளும் ரொம்ப பேர் பெயரை மாற்றிக்கிறோம் எதுக்கு கவர்மெண்டில் எதாவது நம்மளுக்கு கவர்மெண்டில் ஏதாவது ஸ்கீம் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும் இல்லைன்னா நியூமராலஜி ரொம்ப பேர் ஃபாதர் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு ஃபாதர் சரிம்மா என்னம்மா ஃபாதர் இந்த எழுத்துல இத்தனை நம்பருக்குள்ளே ஒரு பேர் வைங்க ஃபாதர் எப்படி என்னன்னு தோங்கணுமா ஆனால் நாளே நாலு வார்த்தை தான் இருக்கணுமா இப்படி ரொம்ப பெரிய எதுக்குமா இல்ல அதுதான் நீ ஒரு ஆளுச்சு வருது அப்பதான் தான் என் குழந்தை பிழைக்குமா குழந்தை செல்வம் கடவுள் கொடுத்திருக்கிற பரிசு மாபெரும் செல்வம் அதை நம்பாம குழந்தையை ஆண்டவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்தின் அடிப்படையிலே பேரு இந்த உலகத்தின் அடிப்படையிலே பெயர் வைப்பது இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காய் தேவைகளுக்காய் தங்கள் பெயரை கத்தோலிக்க பெயர் கிறிஸ்தவ பெயர் புனிதனுடைய பெயர் இல்லாமல் ஏதேதோ கண்ட கண்ட பெயர்களை வைத்துக் கொள்வது அல்லது இந்த உலகத்தின் சாஸ்திரங்களை நம்பி பெயர்களை மாற்றிக்கொள்வது எழுத்துக்களை மாற்றிக்கொள்வது அது அல்ல கடவுளின் திட்டம் கடவுள் நமக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார் நமது பெயரெல்லாம் விண்ணகத்தில் எழுதப்படணும் நமது பெயரெல்லாம் விண்ணகத்தில் எழுதப்படணும் எனவே பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற என் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்படணும் ஏசப்பாட்டை போய் என் பிள்ளை பெயர் அஜித்துன்னு சொன்னால் எழுதுவாரா என் பிள்ளை பேர் விஜயின் சொன்னால் எழுதுவாரா என் பிள்ளை பேர் திருசான் சொன்னால் எழுதுவாரா யோசித்துக் கொள்ளுங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் எந்த பெயர் உங்கள் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இங்கு அந்த பெயர் எழுதப்படவில்லை அங்கு எழுதப்படாது எனவே ஆபரகம் என்று மாற்றி சொல்கிறார் இனிமேல் உன் மனைவி பெயர் சாரா அல்ல பிள்ளை பெறாதவள் மலடி வெறு வெற்றுமை வெறுமை சாரா என்றால் சாரா என்றால் ஒரு சாதாரண பாலைவனம் அதனல்ல சாரா என்று பெயரை மாற்றுகிறார் சாரா என்று பெயரை பல இனத்தின் பல இனத்தின் தாயாய் அவள் இருப்பாள் என்று ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்பினார்கள் கடைசியாக எத்தனை ஆண்டு காத்திருந்தா தெரியுமா இருபத்தைந்து ஆண்டுகள் கடவுள் கொடுக்கிற குழந்தைக்காய் கடவுள் வாக்களித்த குழந்தைக்காய் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் நூறு வயதில் அவருக்கு ஈசாக்கு பிறந்தார் எத்தனை எத்தனை வயது வயதிலே ஆண்டவர் சொன்னார் வயதிலே அவருக்கு ஒரு குழந்தை இருபத்தி ஐந்து வருடங்கள் கடவுளின் வார்த்தைக்காய் கடவுளின் வாக்குறுதிக்காய் காத்திருந்தார் எனவேதான் வாக்குறுதியின் மகன் ஈசாக்கு என்று அழைக்கப்பட்டார் எனவே தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம் நாம் எத்தனை காத்திருக்கிறோம் காத்திருந்து பாருங்கள் கடவுளின் மகிமையை காண்பீர்கள் காத்திருந்து பாருங்கள் கடவுளின் அற்புதத்தை காண்பீர்கள் காத்திருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் திட்டம் நிறைவேறுவதை காத்திருப்பதிலே இரண்டு வேண்டும் இறை நம்பிக்கை ஜபம் இது இரண்டும் வேண்டும் யோசனை வாழ்க்கையை பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே யோசிப்பிற்கு யோசிப்பிற்கு பதினான்கு வயதாகிறது அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு தன் சகோதரன் போய் சொல்கிறார் நாம் எல்லோரும் அறிகளை அறுத்துக்கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் அரிகளை கோதுமை அரிகளை அறித்து கொண்டிருக்கிறோம் அறித்து கொண்டு கட்டி வைக்கிறோம் ஆனால் உங்களுடைய அரிகள் எல்லாம் விழுந்து விடுகிறது அவை என்னை நோக்கி விடுகிறது என் அரி அருகை மட்டும் நிற்கிறது என்று சொன்ன சொல்கிறார்கள் ஒரு சிறு பயனாகிய நீ கடைக்குட்டியாகிய உன் காலிலா நாங்கள் விழப்போகிறோம் என்று கேலி செய்கிறார்கள் இன்னொரு நாள் இன்னொரு கனவு வருகிறது சூரியனும் சந்திரனும் எல்லா விண்மீன்களும் எல்லா விண்மீன்களும் யோசேப்பினுடைய காலடியில் வீழ்ந்து கிடப்பதை வணங்குவதை அவர் காண்கிறார் அப்பா அப்பா போய் இந்த மாதிரி ஏண்டா உங்க அம்மா நானு உன் சகோதரர்கள் உன் அண்ணன்கள் எல்லாரும் என்று அவர் கேட்கிறார் அவர் கேட்கிறார் பதினான்கு வயதிலே கண்ட கனவு காத்திருந்தார் காத்திருந்தார் அந்த கனவை அழிக்க எத்தனையோ சூழ்ச்சிகள் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது சொந்த அண்ணன்கள் அவரை கொள்ள நினைத்தார்கள் அவரை கொள்ள நினைத்தார்கள் பாலும் கிணற்றிலே தூக்கி போட்டார்கள் சொன்னாங்க இவனை கொன்றுவோம் எப்படி அவன் கனவு நிறைவேறும் என்று பார்ப்போம் உங்க வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களிலே உங்களை கேலி செய்யலாம் பார்த்துடலாம் எப்படி இவள் பிழைப்பாள் பார்த்துருவோம் எப்படி இவர் முன்னேறுவார் பார்த்துருவோம் எப்படி வீடை கட்டிடுறாங்க பார்த்துருவோம் எப்படி இவர்கள் முன்னுக்கு வந்து என்று எத்தனை அவர் உங்களை குறித்து கேலி செய்யலாம் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர் கடவுளை நம்பியிருங்கள் இறை நம்பிக்கையை கொண்டிருங்கள் ஜெபத்திலே நிலைத்திருங்கள் எத்தனை கேளிகள் எத்தனை கிண்டல்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை புறக்கணிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கடவுளுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் எடுக்கப்பட முடியாது பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் ஆக குளிக்குிலே தூக்கி போட்டார்கள் தூக்கி போட்டு சாப்பிட உட்காரறாங்க உட்காந்து உட்காந்த உடன் நிமிந்து பார்க்குறாங்க அங்கிருந்து ஒரு குழுவினர் வர்றாங்க அங்கிருந்து ஒரு குழுவினர் வர்றாங்க எட்டி பார்த்தால் அவர்கள் யார் தெரியுமா இஸ்மாயிலை சேர்ந்தவர்கள் ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா இஸ்மாயலை ஆண்டவர் துரத்தினார் இஸ்மாயலை அந்த ஆபரகம் வீட்டிலிருந்து துரத்தினார் எதற்கு தெரியுமா இங்கு இந்த குழியில வீழ்ந்து இடைக்கிற யோசிப்பை தூக்குவதற்காய் ஹாலேலூயா இஸ்மாயில் இஸ்மாயேல் வந்து அவருடைய குழுவினர்கள் வந்து யோசேப்பை தூக்குகிறார்கள் பிரைஸ் தி லார்ட் ஹாலேலூயா ஹாலேலூயா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் நின்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை செய்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அல்லது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டும் என்று பிடித்து வைத்திருந்து விலகி போயிருக்கலாம் உங்கள் நண்பர்கள் விலகி போயிருக்கலாம் உங்கள் உறவினர்கள் விலகி போயிருக்கலாம் கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் நம்புங்கள் அந்த உறவினர்கள் வழியாய் அந்த நண்பர்கள் வழியாய் உங்களை விட்டு பிரிந்து போன வழியாய் கடவுள் உங்கள் வாழ்க்கையை அற்புதத்தை செய்வார் எனவே இஸ்மாயேல் இஸ்மாயேல் என்ற ஆபிரகாமின் மகன் அவனுடைய சந்ததி வருகிறது யோசேப்பை தூக்குவதற்காக ஏன் தெரியுமா கடவுளுடைய திட்டம் யோசேப்பிலே நிறைவேற வேண்டும் முப்பது வயதான பொழுது யோசேப்பு எகிப்தின் ஆளுநனாய் வயதிலே கனவு கண்டவன் முப்பது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் யோசேப்பு சும்மா சாதாரணமாக காத்திருக்கல அந்த காத்திருப்பில் என்ன நடந்தது தெரியுமா பழி வாங்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்பட்டான் துன்பப்படுத்தப்பட்டான் அவமானப்படுத்தப்பட்டான் இவையெல்லாம் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது ஆக நமது வாழ்க்கையிலே அனுபமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வரும் வரதுதான் இருக்கும் அப்பொழுதுதான் நாம் கடவுளின் மகிமையை காண முடியும் ஏனென்றால் அதுதான் துய் அண்ணால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை துய் அண்ணால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை ஆக அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே தான் எபிரேயர்களிய திருமடல் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது திருவசுரத்தில் நாம் வாசிக்கிறோம் தொடக்கத்திலே நாம் கொண்டிருந்த திட நன்மையை இறுதி வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் அன்னாள் சுவைக்கின் இயேசு கிறிஸ்துவின் தாத்தா பாட்டியானார்கள் அவருடைய தெய்வீக விண்ணக குடும்பத்திலே உறுப்பினர்களாய் பங்காளிகளாய் மாறினார்கள் உடன் குடும்பத்தினராய் மாறினார்கள் நாமும் இந்த மன்னக குடும்பத்திற்கு சொந்தமல்ல நாம் சார்ந்திருப்பது இந்த மண்ணை அல்ல இந்த மன்னகத்தின் குடும்பத்தை அல்ல நாம் இங்கு தங்கி இருப்பது சில காலம் நிலையற்ற இந்த குடும்பத்தை பிடித்திருக்க வேண்டாம் நிலையற்ற இந்த உலகத்தை நிலையற்ற இந்த மண்ணை நிலையற்ற உறவுகளை நிலையற்ற சுகத்தை நாம் பிடித்து கொண்டிருக்க வேண்டாம் நமக்கென விண்ணகம் இருக்கிறது நமக்கென நிலையான வீடு இருக்கிறது நமது புனிதை நமது பாதுகாவலி தூய் அன்னால் சுவக்கின் அவர்கள் வாழ்கின்ற அந்த விண்ணக வீடுதான் நமக்கும் வீடு அதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் அவர்கள் இணைந்திருக்கிற குடும்பத்தில் நம் குடும்பம் இணைய வேண்டும் நம் குடும்பம் இணைய வேண்டும் சுவக்கின் அவர்கள் தங்கள் பிள்ளைக்கு கடவுளின் தெய்வ பயத்தை இறை திட்டத்தை அறிந்து கொள்கின்ற ஒரு அறிவை விட்டு சென்றார்கள் இறைவனை கொடுத்து சென்றார்கள் சுருபத்தை பார்க்கிறோம் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அழகா இருக்காங்களா ஆ அண்ணாள் சுவக்கியின் அண்ணாளுடைய சுருபத்தை பார்க்கும்போது என்ன தோணுது என்ன தோணுது ஆ உங்களை தான் கேட்குறேன் ஹலோ குட் மார்னிங் பரவாயில்ல முழிக்கிறீங்க முடிச்சு தான் இருக்கீங்க ஃபைஸுலால் ஹாலே லூயா அண்ணாள் பக்கத்தில் யார் இருக்கா அன்னை மரியாள் அன்னை மரியால் கையில் என்ன இருக்குது என்ன இருக்குது சத்தமா பார்க்குறீங்களா இல்லையா டெய்லி அண்ணா சுருவலத்தை பார்க்குறீங்கல்ல டெய்லி அண்ணாவிடம் வந்து சாமி பண்றீங்கல்ல அண்ணா தன் அன்பு மகள் இறைவனுடைய தாய் மரியாவிற்கு கொடுத்தது என்ன தெரியுமா இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம் நாம் நம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து நீங்கள் கட்டி இருக்கிற வீடு அல்லது உங்களுடைய பணம் இவை யாவும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வை தராது உங்கள் பிள்ளைகளின் ஆன்மாவை ஒருபோதும் காப்பாற்றாது அது விண்ணகத்தை சம்பாதிக்காது நீங்கள் சம்பாதித்து வைத்திருப்பது எல்லாம் உங்கள் பிள்ளைகள் விண்ணகத்தை சம்பாதிப்பதற்கு ஒருபோதும் உதவாது ஒருபோதும் உதவாது எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க ஆ எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் கேள்வி கேட்பாங்க எங்கள் அப்பாட்ட அருள்ன என்ன உங்க வீட்டில் பைபிளா விற்கிறீங்க அப்படின்ட்டு இல்லையா பைபிள் விற்கிறையே பெருதிக்கு இத்தனை பைபிள் அடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இத்தனை பைபிள் அடிக்க வச்சுருக்கீங்க எங்கள் அப்பா சொல்லுவார் இல்லை அது எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைபிள் ப்ரைசலாட் ஹாலில் என் தந்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் சகோதர சகோதரிக்கு குடும்பத்தில் யார் வந்தாலும் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற முதல் பரிசு பைபிள் தான் நாங்கள் எந்த வீட்டு விசேஷத்திற்கு போனாலும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது திருவிளியம்தான் திருவிழியம்தான் என்ன சொல்லிட்டு போகட்டும் அது மொய் அதுக்கு பிறகு வச்சுக்கலாம் ஆனால் எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படிக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் எட்டு பேர் எங்களுடைய எட்டு பேருக்கும் என்னுடைய தம்பி தங்கி எல்லோருக்கும் தனித்தனி பைபிள் என்னுடைய அப்பாவுக்கு தனி பைபிள் என் அம்மாவுக்கு தனி பைபிள் எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு தனி பைபிள் இப்பொழுது எங்களுடைய தம்பி தங்கையுடைய குழந்தைகளுக்கு தனி பைபிள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி பைபிள் தான் அப்படி பெரிய மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு பைபிள் எங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனி பைபிள் சிறு குழந்தைகள் இரண்டு வயது என்னுடைய தம்பியினுடைய மகளுக்கு இரண்டு வயது அந்த குழந்தைக்கு வாசிக்க தெரியாது ஆனால் அது கையிலே குடும்ப ஜபம் என்றால் ஒரு ஜபமாலையும் ஒரு பைபிளும் எடுத்து வந்து அந்த ஜபத்திலே உட்கார்ந்திருக்கும் என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு பெற்றோர்களே அண்ணாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அதற்காக தயாரிக்கிறோம் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் இறை விவிலியம் சொல்கிறது இந்த உலகம் இந்த உலகம் நிலையற்றது நாம் எல்லோரும் நிலையான விண்ணகத்திற்கு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பயணம் செய்து இருக்கிறோம் நமக்கோ விண்ணகம் தாய் வீடு நமக்கோ விண்ணகம் தாய் வீடு இப்படித்தான் அந்த கேள்வியை சொன்னேன் அப்போ மன்னகம் என்ன அப்படின்னு நான் பாட்டில் ஒரு இடத்துல தியானம் கொடுக்கும்போது கேட்டுட்டேன் இந்த வார்த்தையை சொன்னேன் பைபிள் சொல்லுது நமக்கோ விண்ணகம் தாய் வீடு அப்படி என்றால் இந்த மன்னகம் என்னன்னு கேட்டேன் ஒரு சகோதரி வேகமாக எந்திரிச்சு அவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் தெரியாது ஃபாதர் நமக்கு விண்ணகம் தாய் வீடு இந்த மன்னகம் மாமியார் வீடு ஏமா என்ன பண்ண அதான் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறேன் தாய் வீடு அந்த விண்ணகத்திற்குரியவர்களாய் நாம் எல்லோரும் என்பதுதான் நம் பாதுகாவலி நம் புனித துய அண்ணம்மாளுடைய ஒரே நோக்கமாய் இருக்கிறது எனவேதான் எபேசியர் பேசிய இரண்டு பத்தொன்பதுல நாம் வாசிக்கிறோம் இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேறு நாட்டினவர் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடியினர் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிலிப்பியர் இருபதிலே வாசிக்கிறோம் நமக்கோ விண்ணகம் தாய் வீடு எபிரேயர் வாசிக்கிறோம் நிலையான 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 நமக்கு நமக்கு வீடு இங்கு இல்லை இங்கு இல்லை இந்த உள்ளகத்திலே இந்த மண்ணகத்திலே கட்டி வைத்திருக்கிற வீடுகள் நமக்கு நிலையல்ல மாட மாளிகையில் நிலையல்ல நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் நிலை அல்ல இங்கு நமக்கு இல்லை மாறாக மாறாக வரப்போகின்ற நமக்காய் காத்திருக்கின்றது விண்ணக நகரை நோக்கி நாம் நாடி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற புகழ்ச்சிகளை நீங்கள் செலுத்துங்கள் புகழ்ச்சிகளை நீங்கள் செலுத்துங்கள் கடவுளை பெயரை அறிக்கையிடுவதும் அவருடைய அவருடைய புகழ்ச்சியை நாவால் உச்சரிப்பதுமே கடவுளுக்கு உகந்த பலு ஆக என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் கடவுளை நான் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் நான் எவ்வளோ கத்தினாலும் அழைலையே சொல்லுங்கன்னால் நாங்கள் பாதி பேர் சொல்கிறதில்ல அங்கே கடவுளை போற்றுவதற்கும் கடவுளை புகழ்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டுருக்கிறோம் இந்த சிறு குழந்தைகளுக்கு நாம் வந்து யான சாணம் கொடுப்போம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் யானை சாணம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா அதானே ரோ சந்தேகமாக இருக்கேன் சந்தேகமாக இருக்குது திருமுழுக்கு கொளுக்கின்ற பொழுது குழந்தையின் காதையும் குழந்தையுடைய உதற்றையும் தந்தை அவர்கள் ஒரு சிலுவை அடையாளம் வரைவார் வரைந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் எப்ப முடிச்சு நாங்க போய் ஃபங்க்ஷனில் பிரியாணி சாப்பிடத்தான் காத்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாமா கேட்போம் நாங்கோ நீ விரைவில் கிறிஸ்துவின் வார்த்தையை உன் காதால் கேட்கவும் அதை விரைவிலே அறிக்கையிடவும் எதற்காக படைக்கப்பட்டது கெட்ட வார்த்தை கேட்கறதுக்கு புறணி கேட்கறதுக்கு பிறரை பற்றி கேட்கறதுக்கு சினிமா பாடலை கேட்கறதுக்கு சீரியல் டிவி அப்படித்தானே அதுக்கு தானே சொல்லுங்க அதை தானே செய்றீங்க அப்ப காதுகள் கடவுளின் வார்த்தையை கேட்க இப்ப கூட பேர் ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க இந்த சாமியார் எப்படா முடிப்பார் இவர் வேற அடிக்கடி கடவுளின் அழைச்சிருந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு நம்மளை போட்டு தொலை வன்றாரு அலை லுயா பிரைசெலா ஹாலே லுயா லூயா ஹாலே லூயா ஹாலே லுயா கடவுளின் வார்த்தையை கேட்கவும் அதை கூடிய விரைவிலே நாவல் அறிக்கையிடவும் நாவல் அறிக்கையிடவும் நாம் திருமுலுக்கிலே திருமுழுக்கிலே ஆண்டவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் ஆக இந்த வாய் கடவுளை புகழணும் எனவே தான் தாவித சொன்னார் ஆண்டவரே நான் உம்மை புகழாவிடில் எனது எனது நாவு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் மேலே வச்சுக்கிட்டு யாராவது பேசி பாருங்க உங்க நாக்க மேல ஒட்டி பாருங்க நாக்கு மேலே ஒட்டிட்டு யாராவது பேசுங்க ஓ பேசுங்க அவர் சொன்னார் ஆண்டவரே நான் உம்மை புகழாவிடில் என் நாவு மேல் வாயோடு ஒற்றிக்கொள்ளட்டும் ஆக கடவுளை புகழ்வதற்கும் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்குமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வார்த்தையை தூய அண்ணால் தன் பிள்ளைக்கு கொடுத்தார் தன் மகள் இறைவனின் தாயாகின்ற அந்த பேரு பெற்ற அந்த தூய தாயை பெற்றெடுக்கின்ற பெயரை அவர்களுக்கு கிடைக்க செய்தது கடவுளுக்கு வாழ்ந்ததால் கடவுளின் விண்ணகத்தை நோக்கி அவர்கள் தங்கள் கண்களையும் தங்கள் வாழ்க்கையும் திருப்பி வாழ்ந்ததால் அவர்கள் வாழ்ந்தார்கள் பிரைஸ் லோடு ஹாலே லூயா ஹாலே லூயா எனவே நம் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை அல்ல இறைவனை கொடுப்போம் இறைவனை கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு இறைவனை கொடுங்கள் இறைவனை கொடுங்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இத்தனை குழந்தைகளை இத்தனை இளைஞர்களையும் பெண்களை பார்ப்பதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி இந்த இறை அனுபவம் இந்த இறை நம்பிக்கை இந்த தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கையில இறுதி வரை தொடரட்டும் அப்பொழுது இறை அருளையும் இறை ஆசிரையும் தூய அன்னாள் நம் புனிதை நம் பாதுகாவலி அவர் விரும்பிய அந்த வாழ்க்கை அந்த அபிஷேகம் அந்த அற்புதங்கள் நமது வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடத்தில் புனித அன்னாள் வழியாக நம் ஜபங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் நாம் நம்பிக்கையோடு நாம் ஒப்புக்கொடுப்போம் அவர் நமக்கென முன்குறித்து வைத்தது ஒருபோதும் எவராலும் தடுக்கப்பட முடியாது ஒருபோதும் அவர்களுடைய வாக்குறுதிகள் பொய்த்து போகாது ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா பிரைஸ் லார்டு பிரைஸ் லார்டு மரியே வாழ்க மரியே வாழ்க